ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ரெட் ஸ்பைடர் தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக எல்லோரும் சர்ச் பண்ணுறது ட்ரீம் லெவனில் எப்படி வின் பண்ணுறதுன்ட்டு தான். அதைத்தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் மெகா கண்டெஸ்ட்லாம் போடுறீங்க. மெகா கண்டெஸ்ட் வந்து ட்ரீம் லெவன் நல்லாவே ஏமாத்துறாங்க, அது நல்லா தெரியுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு நிமிஷம்தான் இருக்கும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு. 100,000 ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெஸ்ட்டில் காலியாக இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்தில் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த 100,000 ஸ்பாட்டுமே வந்து ஃபுல்லாயிரும். அந்த 100,000 டீமும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் லெவனுடையது தான். அவங்களே டீம் போட்டு அவங்களே எடுத்துக்கிறாங்க மெகா கண்டெஸ்ட்டில் மட்டும். அதே ஒரு 5,000 பேர் இருக்கிற கண்டெஸ்ட்னால் அவங்க ஏமாத்துறதில்ல. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மெகா கண்டெஸ்ட்டில் போடுறோம். இப்போ நம்ம வந்து 4,000 இடத்துல இருக்கோன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களையோ நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதாவது 4,001 3,999 நம்மளால் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டில் இருந்தால் காட்டுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 1,000 பேத்துக்குள்ளே தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு மேலேயும் போகாது. மீதி டீம் எல்லாமே ட்ரீம் லெவனு தான். இந்த வருண் ஆரோன் அப்படின்ட்டு ஒருத்தனை கேப்டனாக வச்சு ஐபிஎல்லில் லட்சக்கணக்கில் வின் பண்ணாங்க. அவனெல்லாம் டீமில் எடுக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அவனையும் கேப்டனாக வச்சு வின் பண்ணுறாங்க. அந்த ஐபிஎல் ஃபுல்லாகவுமே ஏமாத்து வேலை தான். அதில் பார்த்தீங்கன்னா, யார் புது பிளேயர் உள்ளே வந்தாலும் அவனையும் கேப்டனாக வச்சுட்டு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் ட்ரீம் லெவனுக்கு தான். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சேட்டிங் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. அது சேட்டிங் ஆப்ஷன் எதில் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்மால் கண்டெஸ்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேட்டிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தான். மெகா கண்டெஸ்ட்டில் சேட்டிங் ஆப்ஷன் கிடையாது. ஏன், மெகா கண்டெஸ்ட்லேயும் அவன் சேட்டிங் ஆப்ஷன் கொடுக்க வேண்டியதானே. ஸ்மால் கண்டெஸ்ட்னால் அவனால் ஏமாற்ற முடியாது, அதனால் சேட்டிங் ஆப்ஷனும் கொடுத்துருந்தான். மெகா கண்டெஸ்ட்னால் அவன் ஏமாற்றிட்டுருக்கான், சேட்டிங் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிருவான். அதனால் அதில் அவன் சேட்டிங் ஆப்ஷன் கொடுக்கல. இப்போ எதுலேயுமே சேட்டிங் ஆப்ஷன் கிடையாது. போடுங்க ட்ரீம் லெவனில், ஸ்மால் கண்டெஸ்ட் மட்டும் போட்டு ஆடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம், போட்ட காசையாச்சும் பிடிக்கலாம். மெகா கண்டெஸ்ட்டில் போட்டு பெருசாக ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் வராது. ட்ரீம் லெவன் டீம் தான் அடிக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ், பல்கான ப்ரைஸ் எல்லாமே ட்ரீம் லெவன்காரன் மட்டும்தான் அடிச்சிட்ருக்கான். மறுபடியும் சொல்கிறேன், மெகா கண்டெஸ்ட்டில் போட்டிங்கன்னா உங்கள் காசு தான் வேஸ்ட்டு. ஸ்மால் கண்டெஸ்ட்டில் போடுங்க. போடுறதோட உங்களுக்கு 5-10 தான் எக்ஸ்ட்ரா வரும், போதும். அதுவே அவன் உங்களுக்கு 20 ரூபா கொடுத்து 2,00,000 ரூபா தரான்னா அவன் எப்படி தருவான், அதை யோசிங்க. ஃபுல்லாக அவன் டீம் போட்டு தான் மெகா கண்டெஸ்ட் ஃபுல்லாக அவனே வின் பண்ணிக்கிறான். இது வந்து ட்ரீம் லெவனில் மட்டும் நடக்கலை, டீம் லெவன் ஒன்று இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி தான் நடக்குது. ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இந்த மாதிரி நிறையா விட்ருக்காங்க. எதுலேயுமே போட்டு காசு, எதுலேயுமே காசு போட்டு ஏமாந்துடாதீங்க. எல்லாமே மெகா கண்டெஸ்ட் வந்து போய் தான். வேணால் ஹெட்டு ஹெட்டு போடுங்க, இல்லைனா ஸ்மால் கண்டெஸ்ட்டு. இப்படி போட்டாலும் 15 ரூபாய்க்கு 7,000 டீம் ஒரு கண்டெஸ்ட் இருக்கும், அதில் வேணால் போடுங்க, அதில் வேணால் ஏமாத்துறதில்ல. நீங்கள் யூடியூப்பில் டீம் தேடுற நேரத்துக்கு நீங்களே டீம் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா யார் டீம் போட்டாலும் நீங்கள் போடுற டீமில் இருக்க பிளேயர்ஸு கிரவுண்டில் ஆடினா மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸு. எல்லாமே லக்கு தான். அதனால் நீங்களே டீம் போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் ஸ்மால் கண்டெஸ்ட்லேயே போடுங்க, காசை விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.